ஹாய், வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் நான் பார்க்க போகிறது பாருங்கள். செடி நம்ம கட் பண்ணி விட்ட செடி வந்து 4 days ஆகுது. இலைங்கெல்லாம் பாருங்கள், சுத்தமாக காஞ்சிருச்சு. அதே போல் எல்லாமே பக்காவாக இருக்குது. மேலே இருக்கிற எல்லாமே வந்து காஞ்சி ரெடியாக இருக்குது. அதே போல் வந்து கீழே பாருங்கள், எல்லா செடியுமே சுத்தமாக இருக்கும் பாருங்கள். அந்த கட் பண்ணி விட்ட இலைங்க எல்லாமே காஞ்சிருச்சு சுத்தமாக. செடியும் வந்து பர்ஃபெக்டாக எல்லாம் சுத்தமாக இருக்குது. நல்ல செடிகளை வந்து நம்ம வாட விட்டாச்சு 4 days. அது நம்ம செடி கட் பண்ணி நாம் அடுத்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், உடனே வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல வந்து உரம் வைக்கணும். உரம் வச்சதுக்கப்புறம் உடனே தண்ணியை கட்டிடணும். தண்ணியை கட்டி 2வது நாள் நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மருந்து ஸ்ப்ரே பண்ணிடணும் நம்மளுக்கு. அப்போ தான் உடனே வந்து நம்மளுக்கு அந்த பெஸ்டின் வந்து நல்லா வரும். அதுங்க இந்த அரும்புகள்லாம் பாருங்க, இந்த அரும்புலாம் பர்ஃபெக்டாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் மெயினாக நம்ம வந்து இது பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்படியே போகிற பாருங்க. ஆனால் நம்ம அந்த கோரப்பில் வந்து நம்ம என்ன தான் பண்ணாலையும் ஒழிக்க முடியல. அது யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன, நானும் நிறைய முயற்சிகளை வந்து எடுத்துட்டேன், ஆனால் இதை வந்து சரி செய்ய என்னால் முடியல. நாம் என்ன தான் பண்ணாலே என்ன தான் பண்ணாலும் இங்கே பாருங்கள், இந்த கோரப்பில் வந்து அந்த இடத்துல வந்துகிட்டே தான் இருக்குது. மேக்ஸிமம் நாம் எவ்வளோ தான் முயற்சிகள் எடுத்தாலையும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நாம் மெயினாக ஒன்றே ஒன்று பண்ணலை. ஆனால் களைக்கொல்லி மட்டும் நான் அடிக்கலை. ஏன்னா மேக்ஸிமம் வந்து நான் கொல்லிமல்லி செடியில் களைக்கொல்லி கண்டிப்பாக அடிக்க மாட்டேன். அடித்தோம் அப்படின்னா செடி வந்து பாதிப்பாகும். அதனால் செடி மறுபடியும் வளர்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு லேட் பிக்கப் ஆகும். அதனால் ஒரு டைம் கூட இன்னும் நான் வந்து களைக்கொல்லியை கண்டிப்பாக நான் பயன்படுத்தலை. ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து பக்காவாக நீங்கள் பண்ணிக்குவோங்க, கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதே போல் வந்து செடியை வந்து நீங்கள் இந்த மாதிரி களைக்கொல்லி எதுவும் களைக்கு பயந்துட்டு களைக்கொல்லியோ இந்த மாதிரி வேறு ஏதாவது வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணி களையை ஒழிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, குண்டுமல்லி செடிக்கு மெயினான விஷயம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சல்லி வேர் வந்து நிறைய இருக்கும். சல்லி வேர் வந்து நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் மருந்து ஸ்ப்ரே, ஈரத்தில் மருந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக அந்த வேர்களுக்கும் கண்டிப்பாக போகும். அதனால் செடி வந்து மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய நாள் ஆகும் அப்படின்னே சொல்ல வரலாம். அதனால் மெயினாக வந்து நீங்கள் அதை வந்து பயன்படுத்தாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த செடிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் 6 மாதம் ஆகுது, வேறு குறைய 2.5 வருஷம் ஆகுது. இதுலேயே மிகப்பெரிய செடிகள்லாம் கூட ஆயிருக்குங்க பாருங்கள். பாருங்கள் இந்த செடியினுடைய ஹைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஃபுல்லாக வளர்ந்துருக்கும். இந்த மாதிரி துளிர்கள்லாம் அங்கே பாருங்கள், இந்த மாதிரி துளிர்கள்லாம் முடிந்த அளவுக்கு உடைச்சுட்ருங்க. ஏன்னா உங்களுக்கு டோட்டலாக இந்த மொட்டு, இந்த சின்ன சின்ன துளிர் இதெல்லாம் சுத்தமாக உடைச்சிருங்க. நேரெல்லாம் தெரியும் பாருங்கள்,
எல்லாம் நல்ல ஹைட்டாக வளர்ந்த செடி நம்மளுக்கு மேக்ஸிமம் 2.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது, 2.5 வருஷம் ஆகுது. அதனால் நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த செடிகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா. பாருங்கள் இந்த மாதிரி துளிர்கள்லாம் டோட்டலாக உடச்சிருங்க, அது வேணவே வேணாம் உங்களுக்கு. அது இது பெஸ்ட்டு நம்ம துளிர் வர்றதுக்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த துளிர் ரொம்ப மேலே வந்திருக்கும். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.